வணக்கம். அரங்கர் டிவில இருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்துல கார்த்திகை மாத பௌர்ணமி விழா இன்னைக்கு மிக சிறப்பா நடைபெற்றுட்டு இருக்கு. ஐயாவை பாக்குறதுக்காக நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் கிட்ட அவங்களோட அனுபவத்தை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. உங்க பேருங்க ஐயா? நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஐயா? நீங்க எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க? 6 வருஷமா இருக்கு. உங்களுக்கு இங்க துறையூர்ல ஓங்காரக்குடியில் இருக்கிறது ஐயாவை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் ஐயா? தூத்துக்குடியில பாஸ்கரன் எங்க அண்ணன் முருகன் அவங்க வந்து கூட்டிட்டாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி வரத்துக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்திருக்கு? அதாவது கடவுள் என்னங்கறதே தெரியாத வழிபட்டு கடவுள் தெரியும். நீங்க தினமும் ஞானிகளோட நாமங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. காலை மாலை நீங்க சைவம் கடைபிடிக்கிறீங்க. ஐயா வாழ்க்கையில வந்ததக்கப்புறம் என் வாழ்க்கையில இந்த மாற்றம் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஏதாவது மாற்றம் இருந்தா எங்களுக்காக சொல்லுங்க. மாற்றம் வந்து எந்த ஒரு கஷ்டத்திலையும் கொடுப்பாங்க. மற்றபடி தொழில் எல்லா விஷயத்துலையும் என் பையனுக்கு ஸ்டோன் இருந்துச்சு. அது வந்து மதுரை ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் கருத்தியில் பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஐயா வந்து நேரடியாக ஐயா ஞானத்திருவடி புக்கு அங்கே எனக்கு டீ கடைக்கு கையில் வந்து கிடச்சிது. மறுபடி ஐயாவே மற்றபடி ஆப்ரேஷன் எல்லாமே மாற்றி வச்ச மாதிரி அமைச்சேன். மறுபடி பையன் நல்லபடியாக நீங்க தூத்துக்குடியில அன்னதானம் அர்ப்பணிச்சு வழங்கிட்டு இருக்கீங்க. ஆமா நான் தெரியும். நீங்க ஓங்காரக்குடியில பத்தியும் ஐயா பத்தியும் மக்கள் கிட்ட சொல்லிருக்கீங்க. ஆமா நான் தெரிஞ்ச நண்பர்களுக்கு சொல்லிருக்கேன். சொல்லிருக்க நண்பர்கள் இங்க வந்து ஐயாவை பார்த்திருக்காங்க. சில வந்து கூட்டு வந்திருக்கேன். பாதி பேர் வர ஐயாவை சொல்றாங்க. நீங்க முதல் தடவை ஐயாவை பார்த்தப்ப உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? பத்த சாமியார் மாதிரி நான் எந்த பக்கம் போகாது. சாமியார் இங்க வந்து தேடி போகாது. முத முத தேடி வந்தது டைரக்டா குருநாதத்தை வந்து அமைஞ்ச மாதிரி அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு சாமியார்ட்டையும் போனது. மத்த கோயிலுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் நீங்க என்ன வித்தியாசம் பார்க்கறீங்க? மத்த கோயிலும் கோயில்ல வந்து தர்பத்தை பத்தி ஒன்று நேர கடவுளை பத்தி ஒன்று. சரிங்க, உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க.